அதிகாரம் 8. அப்பொழுது எப்ராயீம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிறபோது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம், அபியேசிரியரின் திராட்சப்பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயீமரின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானியரின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் ஒப்புக்கொடுத்தாரே, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம் என்றான். இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேலிருந்த அவருடைய கோபம் ஆறிற்று. கிதியோன் யோர்தானுக்கு வந்தபோது அவனும் அவனோடு இருந்த 300 பேரும் அதை கடந்து போய் விடாய்த்திருந்தும் சத்துருவைப்பின் தொடர்ந்தார்கள். அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள், நான் மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கை வசமாயிற்றோ என்றார்கள். அப்பொழுது கிதியோன் அவர்களை நோக்கி, கர்த்தர் சேபாவையும் சல்முனாவையும் என் கையில் ஒப்புக்கொடுக்கும்போது உங்கள் மாம்சத்தை வனாந்திரத்தின் முள்ளுகளாலும் நெறிஞ்சல்களாலும் கிழித்து விடுவேன் என்று சொல்லி அவ்விடம் விட்டு பெனுவேலுக்கு போய் அவ்வூராரிடத்தில் அந்தப்படியே கேட்டான். சுக்கோத்தின் மனுஷர் பிரதியுத்தரமாக சொன்னபடியே பெனுவேலின் மனுஷரும் அவனுக்கு சொன்னார்கள். அப்பொழுது அவன் பெனுவேலின் மனுஷரை பார்த்து, நான் சமாதானத்தோடு திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து போடுவேன் என்றான். சேபாவும் சல்முனாவும் அவர்களுடைய கூட அவருடைய சேனைகளும் ஏறக்குறைய 10,000 பேர் கர்கோரில் இருந்தார்கள். பட்டயம் உருவத்தக்க 120,000 பேர் விழுந்தபடியால் கிழக்கத்து யாரின் சகல சேனையிலும் இவர்கள் மாத்திரம் மீந்திருந்தார்கள். கிதியோன் கூடாரங்களிலே குடியிருக்கிறவர்கள் வழியாய் நோபாருக்கும் எகிபெயாவுக்கும் கிழக்கே போய் அந்த சேனை பயமில்லை என்றிருந்தபோது அதை முறிய அடித்தான். சேபாவும் சல்முனாவும் ஓடிப்போனார்கள். அவனோ அவர்களை தொடர்ந்து சேபா சல்முனா என்னும் மீதியானியரின் 2 ராஜாக்களையும் பிடித்து சேனை முழுவதையும் கலங்கடித்தான். யோவாசின் குமாரனாகிய கிதியோன் யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கும் முன்னே திரும்பி வந்தபோது சுக்கோத்தின் மனுஷரில் ஒரு வாலிபனை பிடித்து அவனிடத்தில் விசாரித்தான். அவன் சுக்கோத்தின் பிரபுக்களும் அதன் மூப்பருமாகிய 77 மனுஷரின் பெயரை அவனுக்கு எழுதி கொடுத்தான். அவன் சுக்கோத்து ஊராரிடத்தில் வந்து, இதோ விடாய்த்திருக்கிற உன் மனுஷருக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை உன் கை வசமாயிற்றோ என்று நீங்கள் என்னை நிந்தித்து சொன்ன சேபாவும் சல்முனாவும் இங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி பட்டணத்தின் மூப்பரை பிடித்து வனாந்திரத்தின் முள்ளுகளையும் நெருஞ்சல்களையும் கொண்டு வந்து அவைகளால் சுக்கோத்தின் மனுஷருக்கு புத்தி வரப்பண்ணி பெனுவேலின் கோபுரத்தை இடித்து அவ்வூர் மனுஷரையும் கொன்று போட்டான். பின்பு அவன் சேபாவையும் சல்முனாவையும் நோக்கி, நீங்கள் தாபோரிலே கொன்று போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீர் எப்படிப்பட்டவரோ அவர்களும் அப்படிப்பட்டவர்களே, ஒவ்வொருவனும் பார்வைக்கு ராஜகுமாரனைப் போல் இருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், அவர்கள் என் சகோதரரும் என் தாயின் பிள்ளைகளுமாயிருந்தார்கள், அவர்களை உயிரோடே வைத்திருந்தீர்களானால் உங்களை கொல்லாதிருப்பேன் என்று கர்த்தரின் ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி, நீ எழுந்து இவர்களை வெட்டிப்போடு என்றான். அந்த வாலிபன் இளைஞனானபடியால் பயந்து தன் பட்டயத்தை உருவாதிருந்தான். அப்போது சேபாவும் சல்முனாவும், நீரே எழுந்து எங்கள் மேல் விழும், மனுஷன் எப்படியோ அப்படியே அவன் பலனும் இருக்கும் என்றார்கள். கிதியோன் எழுந்து சேபாவையும் சல்முனாவையும் கொன்று போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துக்களில் இருந்த சாந்து காரைகளை எடுத்துக்கொண்டான். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை
மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி விட்டபடினால் நீரும் உம்முடைய குமாரனும் உம்முடைய குமாரரின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆளமாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆளமாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். நீங்கள் அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. இஸ்ரவேலர், சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி ஒரு வஸ்திரத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிறச்சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்களும் அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை 1700 பொன் சேக்கலின் நிறையாயிருந்தது. அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி அதை தன் ஊரான ஒப்ராவிலே வைத்தான். இஸ்ரவேல் எல்லாரும் அதை பின்பற்றி சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கண்ணியாயிற்று. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்கக்கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. யோவாசின் குமாரனாகிய எருபாகால் போய் தன் வீட்டிலே வாசமாயிருந்தான். கிதியோனுக்கு அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள். அவனுடைய கற்பப்பிறப்பான குமாரர் 70 பேர். சீகேமில் இருந்த அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் நல்ல விருத்தாப்பியத்திலே மரித்து ஒப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேசீரியனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். கிதியோன் மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் எருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்குத்தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள்.